வெல்கம் டு தமிழ் கியூரின் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தோள்பட்டை வலி அதிகமாக இருப்பவர்கள் மட்டும் பார்க்கவும், இது உங்களுக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இன்று ஏராளமானவர்கள் தோள்பட்டை வலியால் கஷ்டப்படுகிறார்கள். தோள்பட்டை வலி ஏற்படுவதற்கு ஒருவரது தோள்பட்டையில் சுற்றியுள்ள தசைகள் அல்லது தசை நாடிகளில் ஏதேனும் ஒரு வலியில் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அது தோள்பட்டை வலியை உண்டாக்கும். தோள்பட்டை வலி இருந்தால் அது பல அசௌகரியங்களை உண்டாக்குவதோடு அன்றாட வேலைகளையும் பெரிதும் பாதிக்கும். தோள்பட்டை வலி முதியவர்களை மட்டுமின்றி அனைத்து வயதினரையும் பாராயப்படுத்தக்கூடியது. குறிப்பாக கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் போன்றவற்றை அதிகம் உபயோகிப்பவர்கள் தோள்பட்டை வலி அடிக்கடி வரும். தோள்பட்டை வலி வந்தால் பலரும் கடைகளில் விற்கப்படும் ஸ்ப்ரேக்களை அல்லது மருந்துகளை வாங்கி பயன்படுத்துவார்கள். ஆனால் இந்த தோள்பட்டை வலிக்கு பல்வேறு இயற்கை வைத்தியங்கள் முறையும் உள்ளன. அவற்றை பின்பற்றுவதன் மூலம் நிச்சயம் தோள்பட்டை வலியில் இருந்து விரைவில் விடுபடலாம். உங்கள் தோள்பட்டை வலி அடிக்கடி வருமா? அப்போது இந்த இயற்கை நிவாரண வழிகளை கண்டிப்பாக தெரிந்து கொள்ளுங்கள். தோள்பட்டை வலி வருவதற்கான காரணங்களும் சில. தோள்பட்டை வலியானது கழுத்து அல்லது கைகளின் காயங்கள் ஏற்பட்டிருந்தால், நாள்பட்ட தோள்பட்டை வலி வருவதற்கு அத்ரட்டிஸ், குறுந்தெலும்புகளில் உள்ள பாதிப்பு, எலும்பு முறிவு அல்லது தண்டு வளத்தில் காயம் போன்றவற்றைகளும் காரணமாக இருக்கும். தோள்பட்டை வலி பெரும்பாலும் தோள்களில் இயக்கத்தில் கட்டுப்பாடு மற்றும் தோள்களின் வீக்கம் மற்றும் முட்டிகளில் உள்ள விரைப்பு ஆகியவற்றுடன் இணைகிறது. தோள்பட்டை வலி ஏற்படும் போது மருத்துவரை உடனடியாக அணுக வேண்டியவர்களும் சில. ஒன்று, தோள்பட்டையின் இடது பக்கத்தில் வலியை உணர்ந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும், ஏனென்றால் இது இதய பிரச்சனையை குறிக்கும். இரண்டாவது, தோள்பட்டையில் கடுமையான தாக்கம், முடியாத வலி மற்றும் அசைக்க முடியாமல் தவிப்பவர்கள். மூன்று, தோள்பட்டை வலியினால் தூங்க முடியாமல் அவஸ்தைப்படுவர்கள். இப்போது தோள்பட்டை வலிகளுக்கான சில இயற்கை வைத்திய முறைகளை பார்ப்போம். ஒன்று, ஐஸ் பேக். ஒரு பாலித்தீன் பையில் ஒரு கையளவு ஐஸ் கட்டியை போட்டுக்கொண்டு பின் அதனை கொண்டு வலியுடன் தோள்பட்டையில் ஒத்தடம் கொடுக்க வேண்டும். ஐஸ் கட்டிகள் நேரடியாக தோள்பட்டையில் வைக்க வேண்டும். இப்படி தினமும் 2 முதல் 3 முறை என ஒரு வாரம் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒருவேளை ஐஸ் கட்டி இல்லாவிட்டால் உறைய வைத்த காய்கறிகளை கொண்டு ஒத்தடம் கொடுக்கலாம். இரண்டு, கோதுமை மாவு ஒத்தடம். ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவை போட்டு லேசாக வறுத்து சூடேற்றி கொள்ள வேண்டும். பின் அதனை ஒரு துணியில் போட்டு வலியுள்ள தோள்பட்டை பகுதியில் ஒத்தடம் கொடுக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்து வர தோள்பட்டையின் வலியிலிருந்து விரைவில் விடுபடலாம். மூன்று, மசாஜ். தோள்பட்டை மசாஜ். ஒரு பாத்திரத்தில் 2 முதல் 3 டேபிள் டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடேற்றி அதில் சிறிது கற்பூரத்தை சேர்த்து கொள்ளுங்கள். பின் அந்த எண்ணெயை வலியுள்ள தோள்பட்டை பகுதியில் தடவி வட்ட சுழற்சியில் மசாஜ் செய்யுங்கள். இப்படி இந்த செயலை தொடர்ந்து செய்தால் வலி போகும் வரை செய்யுங்கள். 4, எலுமிச்சை சாறும் தேனும். எலுமிச்சையை 2 வெட்டி கொள்ளுங்கள். பின் ஒரு பாதியை மட்டும் சார் எடுத்து கொள்ளுங்கள். பின்பு அதில் 2 டீஸ்பூன் தேன் சேர்த்து அதனை ஒரு டம்ளர் வெதுவெதுப்பாக நீரில் கலந்து கொள்ளுங்கள். இந்த பானத்தை தினமும் காலையில் குடிக்க வேண்டும். இப்படி ஒரு வாரம் தொடர்ந்து குடித்து வர தோள்பட்டை வலி குறைப்பதை காணலாம். மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.